மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த செல்வா இணைந்திருக்கிறார் இந்த விவகாரத்தை செல்வா தான் முதல் முறையாக மக்கள் முன்பாக கொண்டு வந்திருக்கிறார் செல்வா இந்த விஷயத்தில் என்னதான் நடந்துகிட்டு இருக்குது அதாவது நம்முடைய சென்னை மாநகரத்தில் வந்து பல ஆண்டுகளமாக உலக வங்கி வந்து திட்டமிட்டு அவங்க வந்து நம்ம சென்னை எப்படி வடிவமைக்கின்றதற்காக வந்து மிகப்பெரிய சதி திட்டத்தோடு உலக வங்கி செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதை விட்டு தான் உங்களுக்கு தெரியும் அடையாறு கரையோரம் இருந்த மக்களை அப்புறப்படுத்துவதற்கான ஏற்பானது கூவம் கரையோரம் இது ரெண்டும் சைட் கிட்டத்தட்ட மேக்ஸிமம் அவங்க முடிச்சிருக்காங்க பல இடங்களில் நம்ம போராட்டம் நடத்துகிற இடத்துல நிறுத்தி வச்சிருக்கக்கூடிய ஒரு சூழ் நடந்திருக்கு சில இடங்களில் ஒரு கண்ணியமான மறுக்குடியமறை உருவாக்கி முடிச்சிருக்கு ஆனால் இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த ரெண்டு க ஆறும் வந்து நடக்கூடிய கடலை கழகத்தில் நடக்கூடிய செயற்கை கால்வாய்தான் பக்கீம்காம் கெனால் அடையாறும் கூவமும் வந்து என்னென்னா அது ஆறு பக்கிம்காம் கால்வாய் என்பது வெள்ளக்காரன் காலத்தில் பிரிட்டிஷ்காரன் காலக்கட்டத்தில் உருவாக்கப்பட்ட செயற்கை கால்வாய் இது வந்து இந்த ரூட்டில் எப்படி போகுது இந்த கால்வாய் இப்போ அடுத்து இவங்க என்ன வந்திருக்காங்கன்னா வந்து பக்கிம்காம் கெனால் உள்ளவர்களுடைய அருகாமல் இருக்கக்கூடிய குடியிருப்புகளை அப்புறப்படுத்த வேணும் எனக்கூடிய திட்டத்தினுடைய இறங்கியிருக்காங்க இது குறித்து வந்து என்ன பண்ணுறோன்னா வந்து ஒரு பைலட் ப்ராஜெக்டின்ற அடிப்படையில் நீங்கள் வந்து நம்ம அந்த வானொலி நிலையம் இருக்கல அது ஏற்ற மாதிரி பிரசிடென்ட்ஸ் காலேஜ் பின்னாடி ஆரம்பித்து சிட்டி சென்டர் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு ரெண்டு புள்ளி ஏழு கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய மக்களை அப்புறப்படுத்துவதற்கான ஒரு திட்ட அறிக்கையை வந்து இவங்க உருவாக்கியிருக்கிறாங்க உருவாக்கியது மட்டும் இல்லாமல் அதிகாரிகள் மட்டத்தில் வந்து அது குறித்துலாம் வந்து பேசியிருக்கிறாங்க நமக்கு வந்து என்னென்னா ஊடகங்கள் மூலயமா தான் அந்த விஷயங்கள்லாம் வெளியே கசிய ஆரம்பித்தது இப்போ என்ன பண்ணிட்டான்னா அது முடித்த உடனே இதுதான் இருக்காங்கன்னு பார்த்தா நீங்கள் உடனடியாக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கடந்த வாரம் என்னென்னா பதிமூணாம் தேதி வந்து லாக் நகரில் போய்ட்டுனா அவங்களுடைய அங்கு அடையாளங்கள் மக்களுடைய அங் எனிமுரேஷன் எடுக்கிறேன்னு சொல்கிற அடிப்படையில்னா அங்கு அடையாளம் கொடுங்க அப்படின்ற இடத்துக்கு போயிட்டாங்க அப்போ மக்கள் தவிச்சிட்டாங்க இல்லை முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க எதிர்ப்பு தெரிவித்தாங்க சட்டமன்ற உறுப்பினருக்கும் அவங்க வந்து மனு கொடுத்துருக்குறாங்க அப்போ என்னென்னா பார்த்தினா இப்போ வந்து இந்த திட்ட அறிக்கை இருப்பதுனா டிபிஆர் டீட்டெயில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் இவங்க வந்து அரசாங்கம் வந்து என்ன நோக்கத்திற்காக எந்த திட்டத்திற்காக எந்தெந்த இடங்களில் என்னென்ன வேலைகளை என்பது குறித்து அந்த திட்ட அறிக்கை இருக்கு பார்த்தீங்களா அது வந்து பொது வெளியிடப்படணும் அந்த பொது தளத்தில் தமிழில் வெளியிடப்படணும் ஆங்கிலத்தில் வெளியே வெளியிட்டா அவங்க விருப்பம் தமிழ் வெளியிடப்படணும் அந்த திட்ட அறிக்கையை வெளியிட்டால் தான் நாம் வந்து அரசாங்கம் பண்ணக்கூடிய திட்டம் வந்து சரியாக தப்பா இல்லை அந்த திட்ட அறிக்கையில் என்ன மாற்றம் கொண்டு வர முடியும் என்பக்கூடிய கருத்துக்களை அரசியல் அமைப்புகள் மக்கள் இயக்கங்கள் பேச முடியும் பாதிக்கப்படக்கூடிய மக்கள் பேச முடியும் இப்போ நம்முடைய முதலாவது கோரிக்கை என்னென்னு சொன்னால் நீங்கள் என்ன திட்டமிட்டுறீங்க அந்த திட்ட அறிக்கையை வெளிப்படையாக தெரிவிங்க அதை தெரிவித்தாதான் நம்ம பேச முடியும் இல்லை அதில் ஒரு முக்கியமான விஷயத்தையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்குது நீங்கள் சொன்ன மாதிரி சென்னை பல்கலைக்கழகத்திலிருந்து ராதாகிருஷ்ண சாலை வரை இருக்கக்கூடிய அந்த இடம்ன்றது முக்கியமான சில அலுவலகங்கள் இருக்கக்கூடியது சென்னை பல்கலைக்கழகம் பொதுப்பணித்துறை மாளிகை அதை ஒட்டி பிரசிடென்சி காலேஜி அதுக்கப்புறம் சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய அந்த கண்ணகி அந்த வளாகம் இருக்கிறது அதை ஒட்டி சில நீர்வளத்துறையினுடைய அந்த அலுவலகம் இருக்கிறது தொடர்ச்சியாக அரசு அலுவலகங்கள் இருக்கும் பொழுது அதுக்கு பின்புறத்தில் இருக்கக்கூடிய மக்களை அகற்றிட்டாங்கன்னா அங்கே என்ன திட்டங்களை கொண்டு வருவாங்க அப்படின்ற ஒரு பார்வை முன்வைக்கப்படுகிறது இல்லையா அதுதாங்க நீங்கள் வந்து என்னென்னா இப்போ நம்மளுடைய நாட்டில் நம்முடைய மாநிலத்தில் இந்த நீர்வழி கரையோரங்கள் வந்து அப்புறப்படுத்தணும் இல்லை வந்து அது குறித்த விஷயங்கள் முழுக்க யார் தீர்மானிக்கிறாங்கன்னா தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு கடன் கொடுக்கக்கூடிய உலக வங்கி ஆசிய வளர்ச்சி வங்கி எந்தெந்த வங்கிகள்லாம் கடன் கொடுக்கிறதோ அவர்கள் தான் இந்த நகரத்தினுடைய வடிவமைப்பை திட்டமிடுகிறார்கள் அவர்கள் திட்டத்திற்கு ஏற்றார் போன்று மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகள் சென்று கொண்டிருக்கின்றன இது இன்டர்நெட்டில் பல ஆண்டுகளமாக இங்கே வந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ் இருக்குது எங்கெல்லாம் எதிர்க்க முடியுதோ அங்கே நம்ம எதிர்க்கிறோம் சில நேரத்தில் நீதிமன்றத்தின் மூலிமா வரும் இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மீனவர்கள் பிரச்சனையில் அவங்க வீட்டு ரோடு அவங்க வீட்டு வாசலில் இருக்க மீன் காய வச்சிருக்கக்கூடிய இடத்த வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு போயிட்டு வாங்கப்பா காலைல சாயங்காலம் வழி கொடுத்து அந்த ஒரு ரோட்டை எடுறான்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தின் மூலயமா வரக்கூடிய ஒரு சூழ்நாடு இப்போ நம்முடைய கேள்வின்னா இந்த 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 மாதிரி திட்டங்கள் எப்படி உருவாக்கப்படுது ஏன் உருவாக்கப்படுதுன்ற கேள்வி இருக்குது இருக்கு இல்லையா அந்த கேள்வியை பொது சமூகம் எழுப்பவில்லை இப்போ நீங்கள் வந்து அந்த கரையோரக்கூடிய பக்கிம் கங்கில் ஒரு மக்கள் முழுக்கனா இந்த சென்னை மாநகரத்திற்காக உழைத்து இந்த நகரை வளர்த்த மக்கள் வீட்டு வேலை மட்டும் ஆட்டோ ஓட்டுறாங்க ஷேர் ஆட்டோ ஓட்டுறாங்க லோடு வண்டி ஓட்டுறாங்க கட்டுமான தொழில் செய்கிறாங்க வியாபாரம் செய்கிறாங்க பூவிக்கிறாங்க பல்வேறு தொழில் செய்து இந்த மாநகரத்தினுடைய வளர்ச்சிக்காக உயிரை கொடுத்தவர்கள் உணர்வை கொடுத்தவர்கள் வாழ்க்கையை கொடுத்தவர்கள் தான் இந்த பக்கிம் காம் கால்வாய் ஓரம் இருக்கக்கூடிய அந்த மக்கள் அந்த மக்களுடைய வாழ்வாதார உரிமைக்காக பொது சமூகம் குரலை எழுப்ப வேண்டும் ஏன் இந்த மக்களை இந்த நகரத்தில் தொற்று வெளியேற்றுகின்ற கேள்வி இன்னைக்கு எழுப்பப்படும் அது எழும்புல ஏதோ பாதிக்கப்படுற நான் மட்டும்தான் என் பிரச்சனையை பேசணுன்ற ஒரு விஷயம் பார்த்தீங்களா இது வந்து அதிகாரத்திற்கு வந்து என்ன ரொம்ப எளிமையாக மாறி போயிடுச்சு நீங்கள் அந்த பக்கிம் கான் கேனல் பாருங்கள் ஏன் என்னோடய ஃபஸ்ட்டு கேள்வி என்னென்னா பக்கிம் கான் கேனால் ஆழப்படுத்தணுமா அகலப்படுத்தணுமா இதான் என்னுடைய கேள்வி நீங்கள் அப் ஏன்னா இப்போ அது வந்து ஒரு செயற்கையான ஒரு கால்வாய் அந்த செயற்கை கால்வாயை நீங்கள் வந்து மறுசீரமைப்புனா எதற்காக மறுசீரமைக்கிறீர்கள் அதனால் இந்த சமூகத்துக்கு என்ன பத நன்மை ஏற்படுகிறது இந்த விவரங்கள் எதுவுமே நமக்கு தெரியாது இல்லை அதான் ரொம்ப முக்கியம் நீங்கள் கடந்த சில மாதங்களாக தமிழ்நாடு அரசாங்கம் திமுக அரசாங்கம் அறிவிக்கக்கூடிய அல்லது செயல்படுத்தக்கூடிய செயல்படுத்த முயற்சி செய்கிற எல்லா திட்டங்களுக்கும் இது மாதிரியான ஒரு திட்ட வரைவு அறிக்கையே இல்லாமல் செயல்படுத்துறது பன்னிரெண்டு மணி நேரம் எட்டு மணி நேர வேலை திட்டத்தை பனிரெண்டு மணி நேரமாக மாற்றுறதுக்கான மசோதா எந்த கட்சிகளினுடைய சம்மதமோ அல்லது பொதுமக்களுடைய பார்வைக்கு கொண்டு வராமல் சட்டப்பேரவையில் திடீர்னு ஒரு மசோதாவை நிறைவேற்றி அதை சட்டமாக்க முயற்சி பண்ணுறாங்க அது ஒன்று இன்னொன்று இயற்கை இடத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை பொதுமக்களினுடைய பங்களிப்போடு பராமரிக்கப்படுகின்ற அந்த இயற்கை இடங்களை நீர்நிலைகளை தனியார் நிறுவனங்களுக்கு விற்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய ஒரு திட்டங்கள் இப்படி இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கி இந்த கெனான் கால்வாய் இந்த இடத்துட்டு இருக்கக்கூடிய விஷயம் தொடர்ச்சியாக மக்களினுடைய சம்மதமும் அரசியல் கட்சிகளுடைய சம்மதமும் சமூக ஆர்வலுடைய கருத்தையும் கேட்காமல் தன்னிச்சையாக செயல்படக்கூடிய இடத்துல இன்னைக்கு திமுக வந்து இருக்குதா அதனுடைய வெளிப்பாடு தான் இது மாதிரியான பக்கம் கால்வாய் திட்டத்தின் மூலமாக வெளிப்படுதா இல்லை நம்ம அப்படி மொத்தமாக பேச முடியாது உதாரணத்துக்கு சட்டமன்றத்தில் கொண்டு வரக்கூடிய மசோதாகள்லாம் மக்கள்கிட்ட கருத்து கேட்கணும் இல்ல மற்ற மக்கள் மட்டும் இல்ல நான் சொல்றேன்னா அதுல வந்து சொல்லியிருக்கணும் இல்லையா இல்லை இல்ல சித்திரத்தை நம்ம சொல்றோம் இல்லை சொல்லிருக்காங்க அது வெளிப்படையாக அவன் என்ன பண்றாங்க இங்க சட்டமன்றத்தில் கொண்டு வரக்கூடாது பன்னெண்டு மணி நேரம் வேலையை சோதா இல்லை எட்டு மணி நேரம் வேலையை ரெண்டு மணி பன்னெண்டு மண்டல எந்த வரையறு இல்லாமல் உயர்த்துவோன்னு கொண்டு வந்தாங்க அது வந்து என்னன்னா நாங்க வந்து இண்டஸ்ட்ரி வரணும்ன்றதுக்காக கொண்டு வந்தாங்க அதை வந்து எதிர்ப்பு வந்த உடனே உடனடியாக திரும்ப பெற்றாங்க அப்போ வந்து எதிர்ப்பு வந்தோடனே திரும்ப பெற்ற ஒரு ஜனநாயக நடவடிக்கை எனவே வந்து முதலமைச்சர் எடுத்து அவர் முன் வந்து அதை திரும்ப பெற்று வந்து நான் வந்து பாசிட்டிவாக முதலமைச்சர் சேர்ந்து வரவேற்கத்தக்கது இந்த இஷ்யூ வந்து நீங்க சொல்லக்கூடிய பக்கிம் கனால் இஷ்யூ இந்த கொடுத்தே தீரணும் நீங்க வந்து திட்ட வரைவரைக்க வெளிப்படுத்தணும் விளக்கத்தை முறையாக அறிவிக்கணும் ஏன்னா நாம ஜெயா டிவியிலிருந்து வந்து இந்த பக்கிம்ஹாம் கால்வாயே மறு சீரமைப்பு செய்வதற்கான நடவடிக்கைகளை இறங்கியிருக்கீங்களான்னு சொல்லி பல அதிகாரிகள்கிட்ட நாம் தொடர்பு கொண்டோம் பல அதிகாரிகள் ஃபோனை கட் பண்ணிவிட்டு துண்டிச்சிட்டு போகிறாங்க இன்னொன்று என்ன சொல்கிறாங்க இது எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் வராது இது நீர் ஆதார டிபார்ட்மெண்ட்டில் வருன்றாங்க ஒருத்தவங்க இது பொதுப்பணித்துறையினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வருன்றாங்க இது வீட்டு வசதி வாரியத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும் இது அத்தாரிட்டி யார் யார்கிட்ட இது கேட்டிருக்கணும் நீங்கள் நல்லா வெளிப்படையாக அழகாக சொன்னீங்க உங்களுக்கே நீங்கள்லாம் ஒரு நிருபரை போயிட்டு மைக் எடுத்து கேட்கும் போது உங்களுக்கே நான் ரோட்டில் போராடுறேன் எவ்வளோ கஷ்டம் இருக்கும் அதை விட ஒன்று வெறும் உழைப்பை மட்டும் செலுத்திட்டு வாழ்கிற மக்களோட நிலைமைப்பார் இது புதுசு இல்லை எல்லா டைம் இதே தான் இதுக்குன்னு வந்து தனி டிபார்ட்மெண்ட் உருவாக்கி இது மூலயமா வேலைகள் இருக்கிறாங்க இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா இன்றைக்கு வந்து என்ன வட்டாட்சியர் பேசியிருக்காங்க மக்களோட பேசி என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் வந்து உங்களுக்கு ஒன்று அஞ்சு கிலோமீட்டர் வந்து தள்ளி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நான் வந்து கலெக்டர் கடிதம் எழுதியிருக்கேன் நாளைக்கு டெப்டி கலெக்டர் வருவார் அவட்ட பேசிட்டு நம்ம வந்து உத்தரவாதம் பண்ணுறாங்க இதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம்னு சொன்னால் நீங்கள் வந்து மறு குடியமர்வு பார்த்தீங்கன்னா நீங்கள் எவிக்ஷன் பண்ணுறீங்கன்னா இது கொடுத்து ஒரு பாலிசி உருவாக்குறோம் அது வந்து உண்மையிலே வந்து திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் வந்த உடனே அந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க

நேரடியாக மக்களோட தொடர்பில் இருக்கவர் அந்த உள்ளாட்சி பிரதிநிதியோட எந்த விதமான ஆலோசனையுமே இருக்காது இந்த மாதிரி திட்டங்கள் முழுக்க பார்த்தீங்கன்னா அதிகாரிகள் மட்டத்தில் தான் முடிவெடுக்கப்படும் கன்றி மக்கள் பிரதிநிதி குறிப்பாக உள்ளாட்சியுடைய பிரதிநிதியில் இருக்கக்கூடிய கலந்தாலோசனை இருக்காது அப்போ அப்போ அந்த கலந்தாலோசனை செய்யாமல் அதிகாரிகள் மட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்படுறது தான் மிகப்பெரிய சிக்கல் அதனால தான் நம்ம கேட்குற முதல்ல நீங்கள் அதிகாரிகள் மட்டத்தில் கூட எடுத்திருக்கீங்களே அந்த திட்ட அறிக்கையை வெளியிடுங்க திட்ட அறிக்கையை வெளியிட்டு அதை அனைத்து அரசியல் கட்சிகளுடைய கருத்து கேளுங்க அந்த கருத்து கேட்டு முடித்த உடனே அதன் அடிப்படையில் முடிவெடுங்குறோம் முதல் ஸ்டெப் இப்போ என்னென்னா முதல் அந்த டிபிஆரை வெளியிடணும் திட்டு எதுக்காக எடுக்கிறீங்க ஏன் எடுக்கிறீங்க இதனால் அரசுக்கும் இல்லை அந்த பகுதிக்கும் என்ன தே தேவை ஏற்படும் என்பது கொடுத்து எந்த விதமான விளக்கமும் விவரமும் பொதுமக்களுக்கு தெரிவிக்கப்படலை மக்கள் மன்றத்தில் தெரிவிக்கப்படலை திட்டம் சம்பந்தமான எந்த விதமான அறிவிப்பும் அவங்கக்கிட்டே கிடையாது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களினுடைய வாழ்வாதாரம் என்பது முழுக்க முழுக்க அங்கே தான் இருக்கிறாங்க அருகில் போய் வீட்டு வேலை செஞ்சுட்டு வராங்க அங்கே இருக்கக்கூடிய மெரினா கடற்கரையில் போய் வேலை செய்கிறாங்க ஆட்டோ ஓட்டுறாங்க வாழ்வாதாரம் முழுக்க இங்கே இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இங்கிருந்து அவங்களை அப்புறப்படுத்தினா அவங்க வாழ்வாதாரத்துக்கு என்ன செய்வாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வரும் இல்லையா இதையெல்லாம் ஒரு அரசாங்கம் கவனத்தில் கொள்ளாமல் செயல்படுறதை எப்படி பார்க்குறீங்க இல்லை கண்டிப்பாக இது வந்து இதுதான் நடந்துகிட்டே இருக்குது இப்போ குடும்பம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐஸ் விற்கிறவங்க ஆட்டோ விட்டுறாங்க ஹவுஸ் கீப்பிங் பண்ணுறாங்க வீட்டு வேலை பண்ணுறாங்க இது எல்லாமே அதாவது நான் அதனால் தான் சொல்கிறேன் இந்த நகரத்தினுடைய வளர்ச்சிக்கு இவங்களோட உழைப்பு இல்லாமல் இந்த நகரம் வரவே இல்லை உங்கள் பீச்சு வந்து பீச்சில் வந்து எல்லாரும் ஆயிரக்கணக்கான மக்களும் போகிறாங்க யார் ஐஸ் விற்கிறா யார் பஜ்ஜி போட்டு வைக்கிறா யார் மிளகா பஜ்ஜி விற்கிறா எல்லாம் இவங்க தானே பண்ணுறாங்க இப்படி தானே ஒரு ஒருத்தர் ஒருத்தர் உழைப்பு தானே வருது எண்ணூர் பகுதியில் அவங்களுக்கு வீடு ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் எங்கள் வீடு ஒதுக்க போகிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வெளிப்படையாக சொல்ல மறுப்பது என்ன இது எல்லா டைமும் நடக்குதுங்க இப்போ நம்ம தான் நம்ம ஒரு கோரிக்கை சொன்னவங்க என்ன பண்ணோம்னா பெரும்பாக்கத்தில் வீடு கட்டிகிட்டே இருக்காங்க எண்ணூரில் இப்போ இந்த பக்கம் வீடு கட்டிட்டே இருக்காங்க இந்த மறுக்குடியாமல் ஒரு திட்டம் என்பது ஒரு தோற்று போன திட்டம் அதாவது சென்னையில் இருக்கக்கூடிய மக்களை வெளியேற்றி ஒரு நகரத்தில் கொண்ணாக்கி நகரில் உருவாக்குறாங்க நகர் உருவாக்குறாங்க பெரும்பாக்கம் செம்மஞ்சேரி உருவாக்குறாங்க இப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னா வந்து எண்ணூரில் உருவாக்குறாங்க இது இந்த திட்டம் மறுக்குடியாம ஒரு திட்டம் முழுக்க முழுக்க ஒரு தோற்று போன ஒரு திட்டம் மக்களை வாட்டி வதக்கூடிய ஒரு திட்டம் என்பது அம்பலம் ஆயிடுச்சு எனவே நம்ம என்ன சொல்கிறேன்னா நீங்க மோல் வீடே கட்டாதீங்க எல்லாத்தையும் நிறுத்துங்க ஏன் வந்து பணத்தை வாங்கி பணத்தை வாங்கி கடன் வாங்கி கடன் வாங்கி வீட்டை கட்டுறீங்க எல்லாத்தையும் நிறுத்துங்க ஏன் நீங்க என்ன பண்ணுறீங்கன்னா வீடு கட்டி முடிச்சிட்டீங்க கட்டி முடிச்சதுக்காக ஆளத்துக்குறாங்க தூக்குறாங்க இப்போ புரிதா உங்களுக்கு வீடு கட்டி சொல்கிற பாருங்கள் தமிழ்நாடு நகர்ப்புற வார்டு மாணவர்கள் என்கிட்டே எவ்வளோ வீடுன்னு சொல்லுவார் இவர் இவர் வீடு சொன்னால் வீட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆழத்துக்கூடாதுன்னு சொல்லி தூக்கிமே போகிறது நான் ஏன் கேள்வி நீ எதுக்கு வீடு கட்டுறீங்க நிறுத்து வைங்க எல்லாத்தையும் இதான் தோற்று போன திட்டமாகச்சு இவ்வளோ நீங்கள் கடந்த முப்பது நாற்பது வருஷமாக நீங்கள் என்ன நகை இது வெளியேற்றுறீங்க இதனால் என்ன பலன் இந்த சமூகத்துக்கு கிடச்சிருக்கு அவங்களுக்கு என்ன விதமாக நெருக்கடி இருக்குது அது குறித்து எதாவது ஸ்டடி இருக்குது அது மேலே எதாவது விவாதம் நடந்தது எதுவுமே கிடையாது அப்போ இப்படி கட்டி வச்சுட்டு பண்ணுறது வந்து எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது இன்னொன்று வந்து அஞ்சு கிலோமீட்டர் சொல்கிறதுலாம் அஞ்சு கிலோமீட்டர் எதுக்கு அஞ்சு கிலோமீட்டர் எவ்வளோ தூரம் அது அதுவே இப்போ தூரம் நீங்கள் வந்து மூணு கிலோமீட்டர் தான் வந்து நம்ம கேட்கக்கூடிய விஷயங்கள் மறுக்கூடியவர் வந்து மூணு கிலோமீட்டருக்கு அருகாமல் கொடுக்க வேணும் மக்களே பாருங்கள் அஞ்சு கிலோமீட்டரு கொடுத்தாப்போ இவங்க பாருங்க எனக்கு வீடு கூட கொடுத்துருங்க என்னோட கேள்வி என்ன நீங்கள் அதனால் தான் திட்ட அறிக்கை வெளியிட்டதுனா இப்போ கெனால் வந்து ஒரு முப்பது அடி அகலத்தில் போதுன்னு வச்சிங்களேன் இவங்க என்ன பண்ணுவோம் அப்போ மீதி எவ்வளோ இடம் இருக்குது மீதி ரோடுக்கும் எதுக்கு இடம் இருக்குது அப்போ அந்த இடத்துல நீங்கள் குடிசை மாற்றுவாரு குடியிருப்பு கட்டலாம் அங்கேயே அந்த பகுதியில் அடுக்குமாடி குடியிருப்பை கட்டி கொடுக்க முடியும் உங்களுக்கு லேண்டு தேவை அளவுக்கு அந்த கெனால் வந்து கால்வாய் வந்து கால்வாய் வந்து செயற்கை கால்வாய் தான் அப்போ அந்த கால்வாயில் போகக்கூடிய செயற்கை கால்வாய் ஏன் அழுத்தமாக சொல்கிறேன்னா நம்ம வீட்டில் நம்ம காவா கட்டினா எந்த அளவுக்கு தண்ணி போகும் நமக்கு தெரியும் அப்போ நம்ம ரோட்டில் எவ்வளோ தண்ணி போகும் தெரியும் இது கால்வாய் இது ஆறு அல்ல பக்கீம் காம் ஆறு அல்ல கால்வாய் அப்போ எந்த அகலத்தில் இது தண்ணி போகன்றதை பற்றி நம்ம பிளான் பண்ணி நம்ம தண்ணி அந்த ஃப்ளோ பண்ண விட முடியும் மீதி இருக்க இடத்துல அங்கேயே வந்து பார்த்தினா அடுக்குமாடி கூடியிருக்கணும் தமிழ்நாட்டில் முற்போக்கமான திட்டம் சொன்னா சொன்னால் பார்த்தீங்கன்னா எழுபத்தி கலைஞர் கொண்டு வந்து குடிசை மாற்று வாரியம் அது வந்து என்னன்னா அந்தந்த இடத்துல வீடு கட்டி கொடுத்தாங்க அந்த திட்டம் தான் இப்போ தேவை நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் இன்றைக்கு கலைஞர் கண்ட கனவுன்னா இன்னைக்கு தொடர வேண்டிய அவசியம் இருக்குது ஏறக்குறைய அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக இங்கு வசிக்கக்கூடிய மக்கள் வெளியேற்றப்படுகின்றார்கள் உங்களுடைய பார்வை என்ன இறுதி கருத்து மிகச்சிருக்கும் இல்லை அறுபது ஆண்டு சொல்கிறது அதுக்கு முன்னாடி இருந்து இருப்பாங்க நீங்கள் வந்து பல தலைமுறையில் இருப்பாங்க அந்த எந்த சென்னையில் இருக்கிற இருக்கிறவங்க அதிக வருஷம் இருப்பாங்க அந்த போக போக தான் குறைவாகும் இது வந்து இந்த பிரச்சனை வந்தனா ஏதோ வந்து இந்த பகுதியில் அதாவது சேப்பாக்க திருவள்ளிக்கு பிரச்சனை இல்லை நீங்க வந்து ஈஞ்சம் பார்க்க வரைக்கும் இருக்குது இந்த பக்கிம் காம் கெனால் இங்க அகலப்படுத்தினா அந்த அது வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா குடிசை பகுதியிலும் எல்லா வீடுகளையும் வந்துன்னா பாதிக்கக்கூடிய வகையில் மாறும் எனவே இந்த முதற்கட்டமா இங்க ஆமா இது வந்து இவங்க பண்ணிருக்கிறது பைலட் ப்ராஜெக்ட் இது வந்து இறுதி அறிக்கையில் இந்த திட்ட அறிக்கை என்னன்னா பைலட் ப்ராஜெக்ட் அப்டூ டூ பாயிண்ட் செவன் கிலோமீட்டர் ரெண்டு புள்ளி ஏழு கிலோமீட்டருக்கான திட்டம் இவங்களுடைய பைலட் ப்ராஜெக்ட் ஒரிஜினல் பிளான் வந்து அங்கு வரைக்கும் இருக்குது இப்போ நம்ம கேள்வி என்னென்னா இந்த பைலட் ப்ராஜெக்ட் வந்து வெளிப்படையாக அறிவிங்க ஏன் எதுக்குன்றத வெளிப்படையை அறிவிக்கணும் ஒன்று ரெண்டாவது அந் மக்களுக்கு வந்து அதே பகுதியில் அருகாமையில் எங்கே காலியாக இடம் இருக்குதோ அதே இடத்துல அடுக்கு அங்கே வந்து என்னென்னா குடிசை மாற்று வாரியம் மூலியமாக அடுக்குமாடி குடியிருப்பில் கட்டித்தரணும் ஏன்னா இங்கே தான் கல்லூரி இருக்குது இங்கே தான் அரசு மருத்துவமனை இருக்குது இங்கே தான் வேலை வாய்ப்பு இருக்குது இந்த வேலை வாய்ப்பும் இந்த கல்லூரி வாய்ப்பும் கிடைச்ச மக்களை எதுவுமே இல்லாத இடத்துக்கு வந்து அனுப்புதுன்னா அந்த மக்களை வஞ்சிக்கக்கூடிய செயல் அந்த வஞ்சிக்கக்கூடிய செயலுக்கு நாங்கள் உடன்பட மாட்டோம் மக்களும் நின்று நிற்போம் ஒரு கண்ணியமான மறுக்குடியமர் உருவாக்க வேண்டியிருக்கிறது திட்ட அறிக்கை குறித்து வெளிப்படையான விவாதம் தேவை